நாட்டு மக்களை, வருடம் முழுவதும் காய்க்கிற ஒரு நாட்டு காய் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது தம்பட்ட அவரைன்னு சொல்லுவாங்க, வால் அவரைன்னு சொல்லுவாங்க, பேய் அவரைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கு ஒவ்வொரு பேர். ஆனால் இந்த அவரை வந்து அழிஞ்சிட்டு வர அவரை இப்போ அதை மீட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம் நமக்கு. அது இது பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மி தான். 15 குரோபை வச்சா போதும். மண்கலவை எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இது பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும். அவரைனால பூச்சி தாக்குதல் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த அவரையில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கு. நிறையா பூ வைக்கும், ஆனால் அந்த பூவெல்லாம் கொட்டிடும். அந்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம புளிச்ச மோரை நீங்கள் கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். இது எனக்கு 2 வருஷத்தோட செடி. இது போன வருஷம் வச்சு காய்ச்சி மறுபடியும் இந்த வருஷம் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி அரிய வகையான செடியோட விதையெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பாதுகாத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம இதை அறிமுகப்படுத்தலாம் நம்ம. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா அவரையோட இந்த அவரை ரொம்ப ஒரு டேஸ்டாகவே இருக்கும். கொத்து கொத்தாக இது காய்க்கும். இந்த பூவெல்லாம் கொட்டாமல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து நம்ம நிறையா காய் எடுக்கலாம் நம்ம. முத்தி போகிறதுக்கு விட்றாதீங்க. முத்தி போனால் டேஸ்ட் இருக்காது, நார் நாராக இருக்கும். ஆனால் முத்தி போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் இதை எடுத்துருங்க. உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மர காய்க்கிறீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.